பச்சை தமிழ் நேயர்களே, எது காமராஜர் ஆட்சி? தமிழ்நாடு கல்வியக்க தலைவர் சே நல்லசாமி அவர்கள் எழுதிய எது காமராஜர் ஆட்சி என்ற நூலின் 4வது அத்தியாயத்தை இன்று காண்போம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் பாரதி. வேளாண்மையையும் தொழிலையும் இரு கண்களாக கொண்டவர் காமராஜர். களமிறங்கி வெற்றி கண்டவர் காமராஜர். இவை இரண்டும் இணைகரங்களாக இணையாமல் நீண்டு கொண்டே போகும் ரயில் தண்டவாளங்களைப் போல வளர்ந்து கொண்டே வந்தன. இவரது 9.5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாடு வேளாண்மையிலும் தொழிலிலும் முன்னேறிய மாநிலமானது, முதன்மை மாநில அந்தஸ்து பெற்றது. வெள்ளநீர் வீணாக கடலில் வடிந்துவிடக்கூடாது, ஆறுகளின் குறுக்கே அணை கட்டி பலநோக்கு திட்டமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறான பரந்த எண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாடெங்கிலும் ஏராளமான நீர்த்தேக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அவற்றில் சில பரம்பிக்குளம் ஆழியாறு அணைக்கட்டு திட்டம் 1961, கீழ்பவானி நீர்த்தேக்கம் 1954, மேட்டூர் வளக்கரை இடக்கரை கால்வாய் திட்டங்கள், அமராவதி நீர்த்தேக்க திட்டம் 1958, ஆரணியாறு அணை திட்டம் 1957, கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் 1958, சாத்தனூர் நீர்த்தேக்கம் 1957, விடூர் அணை திட்டம் 1961, வைகை நீர்த்தேக்க திட்டம் 1954, மணிமுத்தாறு நீர்த்தேக்க உருவாக்கம், நீலகிரி மலையில் பல்வேறு நீர்த்தேக்க மின்திட்டங்கள் செயலாக்கம். காமராஜர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதை போல எந்த ஒரு ஆட்சியிலும் இவ்வளவு நீர்த்தேக்கங்கள் கட்டப்படவில்லை. இப்போது போதிய பராமரிப்பு இல்லாது இருந்த போதும் கூட இவை உடைந்து போய்விடவில்லை, ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தவில்லை, சினிமா படப்பிடிப்புகளுக்கு போடப்படும் செட்டிங்குகளாக இல்லை. காலத்தை வென்று நிற்கும் கட்டுமானங்கள் இவை. நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்வதையே குறிக்கோளாக கொண்ட லட்சிய ஆட்சி காமராஜர் ஆட்சி. மத்திய அரசின் உதவியோடும் அயல்நாட்டு தொழில்நுட்பத்தோடும் பல தொழிற்சாலைகள் இவரது காலத்தில் அமைந்தன. அவற்றுள் சில: நெய்வேலி நிலக்கரிக் கழகம் 1960, சென்னை ஆவடியில் கனரக வாகனங்கள் தொழிற்சாலை, திருச்சியில் 1800 ஏக்கரில் பாய்லர் தொழிற்சாலை அதாவது பெல் மற்றும் துப்பாக்கி தொழிற்சாலை, நீலகிரியில் இந்துஸ்தான் பிலிம் தொழிற்சாலை, சென்னை கிண்டியில் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, ரணசிகிச்சை கருவி தொழிற்சாலை, சென்னை பெரம்பூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அதாவது ICF, 5 கூட்டுறவு மற்றும் 6 தனியார் சர்க்கரை ஆலைகள், 800 லெலண்ட் கம்பெனி, ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி, 52 டன்லப் ரப்பர் கம்பெனி, சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் ஆலைகள், சென்னை மதுரை திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் போக மேலும் 13 இடங்களில் தொழிற்பேட்டைகள், கூட்டுறவுத்துறை தனியார் துறை நூற்ப ஆலைகள், சென்னை மருத்துவக் கல்லூரி விரிவாக்கம், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி, கோவை மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி ஆகிய மருத்துவக் கல்லூரிகள். தமிழகம் முழுவதும் 3 முறையிலான உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது லோக்கல் கவர்மெண்ட். 1959, ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், வேளாண்மை மற்றும் கால்நடை மேம்பாடு ஆகிய துறைகள் உள்ளாட்சிகளிடம் இருந்து வந்தன. மக்களின் பிரதிநிதிகளின் கண்காணிப்பும் ஈடுபாடும் இருந்த காரணத்தால் செயல்பாடு சிறப்பாக இருந்து வந்தது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னவர்கள் காலப்போக்கில்
உள்ளாட்சிகளின் அதிகாரத்தில் கை வைத்து உருப்படி இல்லாமல் செய்து விட்டார்கள். அதிகார பரவலுக்கு தடை போட்டு விட்டார்கள். அதிகார குவியலுக்கு வித்திட்டு விட்டார்கள். தேர்தல் நடத்தாமலும் கட்சி அடிப்படையில் தேர்தல் நடத்தியும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் வேட்டைக்காடாக்கி விட்டார்கள். ஜனநாயகத்தின் அடித்தளங்களாகவும் பயிற்சி கலங்களாகவும் விளங்கிய பஞ்சாயத்து அமைப்புகளும் கூட்டுறவு சங்கங்களும் பாழ்பட்டு போயின. 1953 சென்னை மாநிலத்தில் மின் உற்பத்தி திறன் 1,48,300 கிலோவாட்ஸ். இது 1963 5,60,700 கிலோவாட்ஸ் ஆக உயர்ந்தது. இவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய தொழிற்சாலை தோன்றியது. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியாகவும் நாடு முன்னேற்றம் கண்டது. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்ற காந்தியின் கனவு நனவாக்கப்பட்டது. அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதே நேரத்தில் நகரங்கள் நல்ல முறையில் உருவாவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இவரது காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்கா ஆனது. நாடு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்தது. காப்பியம் ஒன்றில் நாட்டின் வளம் கீழ்காணுமாறு வருணனை பெறுகிறது. வளமான அந்த நாட்டில் சென்னல் கரும்பு அளவுக்கு வளர்ந்ததாம். இதை கண்ட கரும்பு கமுகு அளவுக்கு, அதாவது பாக்கு அளவுக்கு உயர்ந்து நின்றதாம். கரும்பின் வளர்ச்சியை கண்ட கமுகு விண்ணில் தவழும் மேகத்திற்குள் மறைந்து நின்று மகிழ்ந்ததாம். இதில் சென்னலின் வளர்ச்சியாக காமராஜர் கால வேளாண்மை முன்னேற்றத்தையும், கரும்பின் முதிர்ச்சியாக காமராஜர் கால தொழில் ஏற்றத்தையும் கமுகாக உயர்ந்து நின்று கண்டு மகிழ்ந்த முதல்வர் காமராஜரையும் சிந்தித்து ஒப்பிட்டு பார்த்தால் மட்டுமே காமராஜர் ஆட்சி என்றால் என்ன என்பது புரியும். அதன் அருமை தெரியும். நாட்டிற்கான 5 அணிகலன்களை அறிய முடியும். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கிவ்வைந்து. குரல் 738. பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் வர வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.